ஹலோ மீடியா ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இதுதான் வந்து என்னோடய செகண்ட் ஃபிலிம் வித் ராம் பிரபா சார். இதுக்கு முன்னாடி தரைப்படையிலையும் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன், செகண்ட் லீடாக பண்ணியிருந்தேன். அண்ட் அப்போலேருந்து எனக்கு இந்த டீம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சது, பிகாஸ் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அண்ட் ஆல்சோ இவங்க கூட நான் செகண்ட் படம் பண்ணுவேன் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் ஹீரோ சார், அண்ட் ஹீரோ சார் சொல்லவே வேணாம், அவர் வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப இன்னும் நிறையா சொல்லவா, ரொம்ப ஸ்வீட், ஆல்சோ வெரி ஹம்பிள் பர்சன் நான் பார்த்ததில்ல. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு. அண்ட் இந்த படத்துலேயும் வந்துட்டு எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த கதை கேட்டதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் என்னோட கேரக்டர் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல இன்னும் சார், என்னோடய கேரக்டர் பற்றி இன்னும் ரிவீல் பண்ணலை. ஸோ நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த படத்தை பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த படத்துக்கு நீங்கள் தந்த அதே அட்டென்ஷன் வந்துட்டு தரைப்படைக்கும் தாங்க, பிகாஸ் நெக்ஸ்ட் மந்த் அது ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் கைஸ். தேங்க்யூ சார். கேமரா எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ண படம் வந்து திரைப்படை. மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். கேட்குதா? இல்லை ஏதாவது ஒன்று கையில் விடுங்களா பேசுகிற விஷயம். நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண படம் வந்து திரைப்படை, சேம் டீம் தான் பண்ணோம். இப்போ வந்து சிறைவாசி பண்ணுறோம். சிறைவாசியோட ஒரு சின்ன நாட்டு என்னென்னா, ஒரு 10-20 வருஷம் ஜெயிலிருந்து வெளியே வந்தவன் இந்த சமூகத்தை பார்த்து, இந்த சமூகத்தில் குற்றம் நடக்கக்கூடாது, தான் பட்ட வேதனை, சிறையில் பட்ட வேதனையை வந்து இந்த சமூகம் வந்து, இந்த சமூகத்தில் இருப்பவங்க வந்து படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சமூகத்தை சீர்திருத்த தான் ஒரு கதை. சரிங்களா? இந்த படத்தில் வந்து சண்டு மாஸ்டர் மிரட்டல் செல்வா பண்ணுறாரு, என்னுடைய பெஸ்ட்டு ஹீரோ. போன பட ஹீரோ அவர் தான், இந்த பட ஹீரோ அவர் தான் ரஜன். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜுபின் பண்ணுறாரு, இந்த படத்தோட கேமராமேன் ஜோ பண்ணுறா அப்படி. சரிங்களா? போன படத்தை தயாரித்த அதே தயாரிப்பாளர் தான் இந்த படத்தை பண்ணுறாங்க. இந்த படம் சீக்கிரமாக 15ஆம் தேதி மேலே ஷூட்டிங் போகிறோம். எப்படியும் ஒரு 4 மாதம் இந்த படத்தை முடிச்சிடுவோம். நீங்கள் பேசுங்கள். மீடியா பத்திரிகை எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த படத்தோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. படம் தூக்க விளக்கு சிறைவாசி. ஆ ஓகேவா? ஓகே. ஸ்டோனெக்ஸ் ப்ரொடக்ஷன், வெல்முருகன் சார் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவரோட செகண்ட் ப்ரொடக்ஷன் இது. ஃபஸ்ட்டு படம் வந்து தரைப்படை, முழுக்க முழுக்க ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு படம், கேங்ஸ்டர் பேட்டர்னில். அது கூட சீக்கிரம் ரிலீஸ்க்கு வந்துடும். ராம் பிரபா சார் கூட செகண்ட் படம் என்னோட, தொடர்ச்சியாக நிறைய படங்கள் பண்ணுவோம் கண்டிப்பாக 100%. நல்ல டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க. சன் மாஸ்டர் மெட்டல் சார், ஜூபின் ஜூபின் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ருத்ரதாண்டவம், பழையவனார்பட்ட. ஸோ நிறைய படங்கள் பண்ணியிருக்கு, கம்போஸ் பண்ணியிருக்காரு. இது கொஞ்சம் வித்தியாசமான, கொஞ்சம் பெரிய செட்டப்பாக பண்ணுறோம். சார் சொன்ன மாதிரியே ஒரு ஆயுள் தண்டனை முடித்து ஒரு கைதியோட வழி என்னன்றது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அது அதிலிருந்து ஒரு சமுதாயத்துக்கு வெளியே வந்து இனிமேல் தப்பே பண்ணக்கூடாது, அதை விட்டு ஒதுங்கி வாழ்கிற ஒரு கதாபாத்திரம் தான் அந்த கேரக்டர். ஸோ கத்தி எடுத்தவன் கத்தியால் முடியுன்றத வாழ்க்கை, அதை தவிர்த்து அவன் எப்படி சமுதாயத்தில் சொசைட்டியில் வாழ்கிறான்றது தான் இந்த படம். அதில் நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நடிக்கிறாங்க. ஸோ கேமராமேன் வந்து ஜோ சார் தான் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. 15ஆம் தேதி ஷூட்டிங் போகிறோம். ஏன்னா நார்த் சென்னை சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் ஜெயிச்சிருக்கு. ஸோ வந்து அது பெரிய உதாரணம் வந்து வெற்றிமாறன் சாரோட வட சென்னை. ஸோ அதோட முயற்சியில் பாணியில் சார் ஒரு ஸ்கிரிப்டை எடுத்திருக்காரு. ஸோ நீங்கள் எல்லாமே பத்திரிகை சப்போர்ட் பண்ணணும். வாய்ப்பளித்த நன்றி, அன்பே சார். தேங்க்யூ சார். பத்திரிகை எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு ஒரு முக்கியமான படம், சிறைவாசி. ருத்ரதாண்டவத்துக்கு அப்புறம் நான் ஒரு 6 படங்கள் இப்போ முடிச்சிருக்கேன், ஒவ்வொன்றும் வெளிவர தயாராக இருக்குது. இது வந்து ராம் பிரபா சாரோட நான் 2 வருடத்துக்கு முன்பாகவே இணைய வேண்டியது ஒரு படத்தில். இப்போது இந்த படத்தில் வெற்றிகரமாக சேர்ந்துருக்கோம். ரொம்ப அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் இது, எனக்கு சொல்லியிருக்காங்க. ஷூட்டிங் 15th போகிறாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு இந்த படத்தில் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி எக்ஸைட்டிங் படத்தை நான் பார்க்கறதுக்கு காத்துட்ருக்கேன். ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும். பத்திரிகை நீங்கள் தான் இந்த படத்தை பற்றி கொஞ்சம் நல்ல விதமாக எங்களுக்கு கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா பேசுகிறேன். ராம் பிரபா சார் இயக்குனரோட படம், 2வது படம் நான் தான் பண்ணுறேன். தரப்பட ஃபஸ்ட்டு படம், அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி. இது அதுக்கு மேலே ஒரு 1000 வாட்டி சொல்லலாம். எப்படின்னா
வட சென்னை வெட்டிமாறன் சாருக்கு அடுத்த சப்ஜெக்ட் வேறு லெவலில் ஒரு சப்ஜெக்டு. இது வட சென்னை வச்சு தான் பேஸ் பண்ணியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம் இது. இந்த படத்துக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணணும். விரைவில் ஆடியோ லான்ச்சில் மீட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம். அதுக்கும் வணக்கம். நாங்கள் இந்த ஏற்கனவே இதே டீம் தான் ராம் பிரபா சார் இயக்கத்தில் தரைப்படைங்கிற படம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த்து ரிலீஸு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் மூவி தான். ஜோ கேமராமேன் நல்லாவே பிக்சரைசேஷன் பண்ணியிருக்காங்க. மிரட்டல் செல்வா சொல்லவே வேண்டியதில்லை. நல்லாவே வந்து ஒரு ஆக்ஷன் மூவிக்கு என்ன தேவையோ அதை விட நல்லாவே பண்ணியிருக்காங்க சார் வந்து. மற்ற டெக்னீஷியன் எல்லாருமே வந்து அதில் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை அடுத்த மாதம் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். அந்த படத்துக்கும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. அதனால் மீடியா நண்பர்கள் எல்லோரும் நல்லா ஆதரவு தெரிவிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுபோக அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அடுத்த படம் பூஜை போட்டு நம்ம அக்டோபர் 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறத ஒரு ப்ரொப்போசலில் இருக்கும். அதுக்கு தான் இன்றைக்கி பூஜை போட்டிருக்கோம். இன்றைக்கி பூஜைக்கு வந்திருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். இந்த படமும் நம்ம மிரட்டல் செல்வா நம்ம இயக்குனர் சொன்ன மாதிரி இது ஒரு கேஜிஎஃப் மாடலில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இது அந்த ஒரு கான்செப்டில் தான் சார் வந்து எடுக்கிறாங்க. சார் வந்து எனக்கு இயக்குனராக மட்டும் இல்லை, அவர் ஒரு நண்பர் மாதிரி. நானும் அவரும் வந்து ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் மாதிரி பேசுகிறதே கிடையாது. நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக எதுனாலும் நாங்கள் வந்து ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுவோம். எங்களுக்குள்ளே வந்து அப்படி ஒரு நட்பு இருக்குது. நான் இது மாதிரி யார்ட்டையும் அது மாதிரி பழகினதில்லை. அதனால் சார் மேலே ஒரு நம்பிக்கை, எங்கள் டீம் மேலே மொத்தத்துக்கு நம்பிக்கை. எங்கள் சார் கீழே உள்ள டீம் வந்து அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் டீமு. நேரம் கூட வந்து இந்த டயத்துக்குள்ளே தான் பண்ணணும்னு இருந்தால் கூட அது எக்ஸ்டெண்ட் ஆனால் கூட அதுக்கு நல்லா கோஆப்ரேஷன் பண்ணி ஆர்டிஸ்ட்மார்கள் எல்லாருமே நல்லா பண்ணாங்க. இந்த படத்துக்கு அந்த மாதிரி ஒரு கோஆப்ரேஷனாக எதிர்பார்க்குறோம். மீடியா நண்பர்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து மேற்கொண்டு நல்ல நிறைய படங்கள் எடுத்து இந்த திரையுலகத்திற்கு ஒரு புது அத்தியாயத்தை நம்ம இயக்குனர் ராம் பிரபா சார் மூலமாக ஒரு உருவாக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த நாங்கள் ஒரு டீமாக இருந்து வேலை பார்க்குறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் மனதார்ந்த நன்றி தெரிவிக்கும். வணக்கம், என் பேர் வைத்தியநாதன். நான் வந்து ப்ரொடியூசர், இந்த படத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். தரைப்படையும் இதுவும் நாங்கள் சேர்ந்து பண்ணினோம். இப்போ வந்து இந்த படம் வந்து அக்டோபர் 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு கேஜிஎஃப் டைப்பான ஒரு வடசென்னை படம். இது ஒரு தரைப்படை வந்து ஒரு நல்ல டாக்கு ட்ரெய்லரை பார்த்து ஃபீட்பேக் வந்திருக்கு யூடியூப்பில் எல்லாத்துலேயும். ஸோ நல்ல அடுத்த மாதத்தில் ரிலீஸ் பண்ணுறோம் அதையும். ஸோ இந்த படமும் வெற்றி பெற உங்களோட வாழ்த்துக்கள் வேணும். ஸோ இந்த படம் டைரக்டர் சார் எனக்கு ஒரு 10 வருஷமாக எனக்கு பழக்கம். ஸோ இந்த படத்தையும் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து ஜாயின் பண்ணி பண்ணுறோம் நானும் இந்த வேல்முருகன் சாரும். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு வெற்றி படியை தொடன்ற நம்பிக்கை இருக்குது. தரைப்படையும் அதே மாதிரி வெற்றி படியை தொடரும். ஏன்னா படம் பொறுத்த வரைக்கும் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீசரை பார்த்துட்டு எல்லாருமே ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. உங்களோட சப்போர்ட்டும் அதுக்கு வேணும். தேங்க்யூ. ஸோ ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இது 2வது படம். இதே படக்குழுவினரோட அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் அது. அப்புறம் சாருக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 15-21 மந்த் பேக் தான் படத்தை முடிச்சிட்டோம். இமீடியட்டாக அடுத்த படம் போகிறது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அந்த நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து வட சென்னை சம்மந்தப்பட்ட ஒரு கதை சார் ஒன்லைனு ஸ்டோரி லைன்லாம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதை விட அப்கமிங் வர ப்ராஜெக்டில் இன்னும் க்யூரியஸாக இருக்கேன் நிறையா விஷயங்கள் பண்ணுறதுக்கு. ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் வேணும். அந்த தேங்க்யூ. ஓகே, யார் சார்?